தமிழன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் இந்தியாவின் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள குடியுரிமை மசோதாவிற்கு அமெரிக்க மத சுதந்திரத்திற்கான ஆணையம் கவலை தெரிவித்து உள்ளது இந்தியாவில் தற்பொழுது மக்களவையில் நிறைவேற்றப்பட்டுள்ள திருத்தப்பட்ட குடியுரிமை மசோதாவால் பல லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் எனவும் இது மத சுதந்திரத்திற்கு எதிரானது எனவும் அந்த அமைப்பு கூறியுள்ளது இந்த சட்ட திருத்த மசோதாவில் இருந்து இந்திய அரசு குடியுரிமை வழங்க மதத்தினை கையில் எடுத்துள்ளதாக தெரிகின்றது எனவும் அதன் அறிக்கையில் குறிப்பிட்டு உள்ளது தொடர்ந்து இரண்டாவது அவையிலும் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் அமித்ஷா உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என மத சுதந்திர ஆணையம் அமெரிக்க அதிபருக்கும் அமெரிக்க நாடாளுமன்றத்திற்கும் பரிந்துரை செய்து உள்ளது இந்த ஆண்டு டிசம்பர் முப்பத்தி ஓராம் தேதிக்குள் பாகிஸ்தான் பங்களாதேசம் ஆப்கானிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து இந்தியாவில் குடியேறி உள்ள இஸ்லாமியர் அல்லாதவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படும் என மக்களவையில் இந்திய குடியுரிமை மசோதா வெற்றிகரமாக நிறைவேற்றி காட்டப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இது போன்ற தகவல்களுக்கு தமிழன் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மறக்காமல் பெல் சிம்பலை பிரஸ் செய்து கொள்ளவும் நன்றி